ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெட்மி நோட் 11 சீரீஸ்க்கான லீக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ரெட்மி நோட் 11 மொபைலோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 120Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனலோட வருது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு பார்க்கும்போது பேக் சைடில் 50MP ப்ரைமரி கேமராவும் ஃப்ரண்ட்டில் 16MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 5000mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இந்த ரெட்மி நோட் 11 மொபைலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் 13,000 லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து ரெட்மி நோட் 11 ப்ரோ மொபைலோட லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 120Hz ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓஎல்இடி பேனலோட வருது. அண்ட் இந்த மொபைலில் மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 920 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 108MP ப்ரைமரி சென்சாரும் ஃப்ரண்ட்டில் 16MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைல்லையும் 5000mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட அதர் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் மோட்டார் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் என்எஃப்சி சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த ரெட்மி நோட் 11 சீரீஸை பற்றின எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி எம்ஐ போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க.